குரு சரணம். எனது எனர்ஜி ரசி பிள்ளைங்க எல்லாரும் எல்லா உடம்பும் பெற்று பிரமாதமாக பிரமாதமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், ஆராஸ்கனி. ஆராஸ்கனி அப்படின்னா என்ன? இது பெரிய உங்களுக்கு ஒரு கொரியா இருக்குது இல்லையா, அது என்னங்கிறது இப்போ காட்ட போகிறோம். முக்கியமாக ஆறுனாலே நம்மளுடைய சட்டில் பாடி, நமக்கு பார்க்க முடியாத ஒரு உடம்பு இருக்குது, சூட்சும உடம்பு அப்படின்னு. அது எதால் ஆயிருக்குதுன்னா மின் காந்த அலைகளால் ஆயிருக்குது. மின்சக்தி ஃப்ரம் சூரியன்லேருந்தும் பூமி சுற்றிக்கிட்டே இருக்கிறது, பூமி ஒரு காந்தம், அது ரெண்டுமா சேர்ந்து நம்மளை அறியாமல் ஒரு ஃபீல்டு நம்மளை சுற்றி இருக்குது. அதனுடைய பவரை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதோ, அழகாக இருக்கிறதோ, நமக்கு ஜெயமாக இருந்துக்கிறதோ, இல்லாட்ட பணம் சம்பாதிக்கிறதோ, எல்லாமே அதை வச்சு தான் புரிஞ்சா. ஆறா சக்கரா வச்சு தான் நமக்கு எல்லாமே நடக்குது கண்ணுங்களா. அப்போ இந்த ஆறா சக்கராவை என்ன பண்ணுறது, எப்படி அடக்கிறது, அதுக்கு ஒரு மீன்ஸ் வேணும் இல்லையா அப்படின்னு நான் ரெண்டு விதமாக அதை வந்து டீல் பண்ணேன். ஒன்று வந்து நாங்கள் மிஷின்ஸ் வச்சுருக்கோம், எப்படி அந்த ஆறாவை அவங்க செக் பண்ணுறோம், அதில் என்னென்னலாம் செக் பண்ணுறோம், அதில் என்னென்னலாம் அவங்களுக்கு லாபம் இருக்குது, இது வந்து ஆறா ஸ்கேனிங். புரிஞ்சு வச்சிங்களா? இந்த ஆறா ஸ்கேனிங்கை எப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்ணால், எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அந்த ஆறா ஸ்கேனிங்கை வச்சு வீட்டையும் ஆறா ஸ்கேனிங் வச்சு பார்க்கலாம், எங்கெங்கே என்னென்ன பொருளை என்னென்ன அளவுக்கு பவர் இருக்குது. தேவையில்லாத ஒன்று ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பவர் கெடுத்துக்கிட்டே இருக்கும், அதையும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ எல்லோரும் ஒரு ஆறா ஸ்கேனிங் வச்சு பார்த்துடலாமா, வாங்கிக்கலாமா அப்படின்னா, ஐ எம் சாரி மை சில்ட்ரன், அந்த மாதிரி கிடையாது. ஆறா ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை, த எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா தடி அறுத்தம்னா தாண்டவராயினா ஆயிர முடியாது இல்லையா. இல்லை குழல் எடுத்து வச்சுக்கவங்களா கிருஷ்ண புலம் உதிர முடியுமா, இல்லை இல்லை ஃப்ரூட் வாசிக்கிறவங்களை மாதிரி வாசிக்க முடியுமா, இல்லை சங்கீதத்தை நாமனா பாடலாம், சங்கீதம் ப்ராப்பரமாக கற்றுட்டு அழகாக பாடுறவங்க முன்னால் நம்ம வந்து நான் ரொம்ப சங்கீதத்தை நல்லா பாடுவேன்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஸோ அந்தந்த துறையில் இருக்கிறவங்க அதை செஞ்சால் பார்த்தா அதனுடைய விளக்கங்கள் நமக்கு நல்லாயிருக்கும், அந்த முடிவுகள் நல்லாயிருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? நாலா ஃபஸ்ட்டாக வந்துடாது, இதெல்லாம் வந்து எத்தனையோ வருடங்களாக நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கறதுனால அந்த ஆறா ஸ்கேனிங்கில் நிறைய விஷயங்களை நாங்கள் நான் வந்து இப்போ கையாலேயே சொல்லிடுவேன், ஓ இந்த வீடா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அந்த எனர்ஜிக்குள்ளேயே நான் ஊறி ஊறி நான் போயிட்டேன். அதே மாதிரி தான் மிஸ்டர் கணேஷ் பாபுன்னு என்னுடைய அசிஸ்டண்ட்டு மேனேஜர், அவர் சீனியர் மேனேஜர், ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். அது எப்படி என்னங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ரெண்டு எபிசோடாக பார்ப்பீங்க, இதில் எனர்ஜினஸில் பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லை, எனர்ஜினஸில் இருக்கிறத எல்லாமே வந்து யோகம் டிவிலையும் இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் இதை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அப்போ தான் இது புரியும். புரிஞ்சுதுங்களா? எல்லோரும் பாருங்கள், அதை அனுபவிங்க. ஆல் தி பெஸ்ட் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக். நீங்கள் இப்போது பார்க்கின்ற ஆரா ஸ்கேனர் கருவி மூலம் ஆண் பெண் இருவருக்குமே அவர்களை சுற்றி இருக்கின்ற மின்காந்த சக்தி எனும் ஆரா எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதற்கு மரபணு சோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய இரத்தம், ரோமம், நகம், எச்சில், இதில் ஏதாவது ஒன்றை வைத்துத்தான் ஆரா அளவை கண்டுபிடிக்க முடியும். இந்த பட்ஸ நாக்கு கடியில வச்சு எச்சில் பண்ணி கொடுங்க. முத்து உங்க பட் சைடுல போட்டு வைங்க, அவங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கறேன். ஓகே சார். இப்போ இந்த சலைவா சாம்பிள ஆர்எஸ் கனர் மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஆர்எஸ் மிஷின்ல யாரோட எச்சில் இருக்கோ அது அவங்க நோக்கி தான் திரும்பும். இப்போ ஹன்ஷாவோட எச்சில இந்த மிஷின்ல வச்சிருக்கோம். இப்போ முத்து நோக்கி நான் வைக்கிறேன் பாருங்க. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. உங்களை நோக்கி திரும்புது பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே போனாலும் உங்களை நோக்கி தான் திரும்பும். சார், என்னோடய எச்சில் இந்த ஆரம் மிஷினில் வச்சு பார்த்தா என் பக்கம் தான் திரும்புமா? நீங்களே பாருங்கள் முத்து. ஓகே. ஓ முத்து, நீங்கள் மூவ் பண்ணுங்க. நீங்க எப்படி வாங்க?
ஆச்சரியமா இருக்கு சார். எப்படி இந்த ஆரா ஸ்கேனர் முத்துவை நோக்கி திரும்பிச்சு தெரியுமா? மனுஷ உடம்புங்கிறது ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு இவன் மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு மனுஷனுடைய சலை வாங்குற எச்சில ஆரா ஸ்கேனர்ல வச்சு ஆன் பண்ணா அது நானோ டெக்னாலஜி மூலமா அந்த சலைவா ஃப்ரீக்வன்சி இருக்க மனிதனை நோக்கி மட்டுமே இந்த ஆரா ஸ்கேனர் திரும்பும். எப்படி ரேடியோல ஒரு ஸ்டேஷனை டியூன் பண்ணா அந்த ஸ்டேஷன் மட்டும் கிடைக்குதோ, அது மாதிரி யாருடைய சலைவாவை இந்த ஆரா ஸ்கேனருக்குள்ள வச்சுக்கோமோ அவர்களை நோக்கி மட்டுமே இந்த ஆரா ஸ்கேனர் திரும்பும். திரும்புறது மட்டும் இல்ல, அவருடைய ஆரா எவ்வளவு தூரம் இருக்கு, அவருடைய ஆராவுக்கு எதெல்லாம் ஒத்து போகும், எதெல்லாம் ஒத்து போகாது அப்படிங்கறதெல்லாம் இந்த ஆரா ஸ்கேனர் காட்டும். அது எப்படின்னு பாப்போம். இப்ப ஹன்ஷாவோட ஆரா எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாப்போம். முத்து நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹன்ஷா இந்த சோஃபால உட்காருமா? இப்ப உங்க சலைவா இந்த மிஷின்ல வச்சிருக்கோம், இதை வச்சு உங்க ஆரா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாப்போம். பொதுவா எல்லாருக்கும் ஆறா 12 இருக்கும். நம்ம ஆறா நல்லா இருந்தா பிசிக்கலா, மென்டலா, இமோஷனலா நம்ம நல்லா இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, உங்க மேல திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி, ஸ்பிரிட் ஆக்கபேஷன் எது இருந்தாலும் இந்த ஆறா ஸ்கேன் மூலமா கண்டுபிடிக்கலாம். நாம எப்படி வருஷத்துல ஒரு தரம் மாசங்கள் செக் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஆறா ஸ்கேன் பண்ணி உங்களை பத்தின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரா ஸ்கேன் செய்வதற்கு டாக்டர் ஏ மீனாட்சி, MBBS, DGO. அலைபேசி எண்கள் 9845533655, 8754555775, 9341222711. ஸ்கைப் ஐடி ரெய்கி அம்மா. வெப்சைட் www.energynest.com.